மகாபாரதமே ஒரிசா மாநிலம் மகாபாரதமே சேவலின் தலையும் மயிலின் கழுத்தும் எரிதின் திமிலும் சிங்கத்தின் இடையும் உடலில் இருந்திடவே பாம்பாக இருக்கிறது வாழதுவே யானை புலி மானின் கால்கள் இருந்திடவே மற்றொரு காலா இருக்கிறது மனிதனின் கையதே ஒன்பது விலங்குகள் பறவைகளின் பாகம் கொண்ட விசித்திர உயிரினமாயிருக்கிறது நவ குஞ்சரமே. அர்ஜுனன் ஓர் மலையில் தவம் செய்து கொண்டு இருந்திட அவனின் தவத்தின் உறுதி தன்மையை சோதிக்கவே கிருஷ்ணர் நவ குஞ்சரமாக வடிவம் கொண்டு கையில் தாமரையுடனே காட்சி தந்து ஆசி புரிவதாக கதையில் உள்ளது. நவ குஞ்சரம் கிருஷ்ணரின் ஓர் அவதாரம் என்கிறது ஒரிசா தேசத்து மகாபாரதமே. இது பறவைய விலங்கா என்று புரியவில்லை. பறவை என்றால் ரக்கை வேண்டுமே, விலங்கு என்றால் அதற்கு கை இருக்குமா? விசித்திர வடிவம் என்றே நான் சொல்வேனே. நவ குஞ்சரத்தை அர்ஜுனன் வழிபடும் காட்சி சிற்பம் ஒன்று ஒரிசா பூரி ஜெகநாதர் கோவில் சிற்பமாக இருக்கிறது. சரசதாசர் கவிஞரின் கற்பனை வடிவமோ இந்த நவ குஞ்சரமோ என்றும் சொல்வார்களே. கற்பனையோ நிஜமோ கதையில் உள்ளது. ஓவியத்தை பார்த்திடும் போது அழகாய் உள்ளது.